ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் தவக அப்படின்ற கட்சியை துவங்கியிருக்கிறார், முதல் மாநாட்டையும் நடத்தி இருக்கிறார். அந்த முதல் மாநாட்டுல திராவிட மாடல் அப்படின்னு சுட்டிக்காட்டி திமுகவை ஒரு ஊழல் கட்சி, குடும்பமே கொள்ளை கூட்டம் அப்படின்ற விமர்சனங்களை எல்லாம் வைத்திருப்பதை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படியான விமர்சனங்களை விஜய் அவர்கள் வைத்த பிறகு விஜயே வந்து ஐடி ரெய்டுல 15 கோடி ரூபாய் கணக்கு கட்டாமல் சிக்கியவர் தான், அவர் நீதிமன்றத்துல வாக்குமூலங்கள் பலவற்றை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற செய்திகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வெளியாக பார்க்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? அதாவது விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியினுடைய முதல் மாநாட்டில் வந்து ஏதோ ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர் அவர் தான் அப்படிங்கறது போல வந்து பேசியிருக்கிறார். ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கிறது. 2015 வந்து விஜய் மேல வந்து ஒரு ரெய்டு நடக்குது. அது எப்படி அப்படின்னா, இந்திய வருமான வரித்துறை சட்டம் ஐடி ஆக்ட்ல வந்து 1961 ஆக்ட் அது, அந்த ஆக்ட்ல பிரிவு 132 கீழ் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம ஒருவருடைய இடங்களுக்கு ரெய்டு போலாம். அப்படியாக நடிகர் விஜய் மீதும் அவருடைய பிஆர்ஓவாக இருந்த அப்போது இருந்த பிடி செல்வகுமார், அதே போல சிவு அப்படின்னு விஜய்க்கு நெருக்கமான ஒருத்தர், இவங்க மூணு பேருடைய தொடர்புடைய இடங்களில் வந்து 2015 செப்டம்பர் 30 வந்து ஒரு ரெய்டு நடக்குது. அந்த ரெய்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 30/10/2019 வந்து ஒரு ஆர்டர் ஒன்று அனுப்புறாங்க. அதாவது தொடர்ச்சியாக அந்த 2015 ரெய்டு நடந்ததுக்கு பின்னாடி அந்த மதிப்பீட்டு அலுவலர்னு சொல்லுவாங்க, அந்த ரெய்டுக்கு போனவங்க வந்து அந்த என்னென்ன அந்த ரெய்டு மூலமாக வந்தது அப்படின்னு சொல்லி தங்களுடைய மதிப்பீட்டு அறிக்கையை வந்து 2017 அக்டோபர் 30 அதாவது இதே நாள் தான், இன்னைக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே அக்டோபர் 30 வந்து அவர் அந்த மதிப்பீட்டு அறிக்கையை கொடுக்குறார். அந்த மதிப்பீட்டு அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது என்ன அப்படின்னா, அவங்க வந்து 5 கோடி ரூபாய் வந்து எஸ்கேடி ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்தும், அதே போல வேறு சிலரிடமிருந்தும் 10 கோடி ரூபாய், மொத்தமாக 15 கோடி ரூபாயை வந்து 2016-2017 அப்படிங்கிற நிதியாண்டுக்கு வருமான வரி செலுத்த வேண்டிய அந்த காலகட்டத்தில் விஜய் வந்து கணக்கில் காட்டவில்லை அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நேரத்துல வந்து 2016-17 விஜயுடைய மொத்த வருமானமாக 35,40,91,890 ரூபாய் அப்படிங்கிறது, இந்த 15 கோடியும் சேர்த்து இந்த மதிப்பீட்டு அலுவலர் வந்து கண்டுபிடித்து தன்னுடைய அறிக்கையை அளிக்கிறார். அப்போ அவர் வந்து அந்த அறிக்கையை கொடுத்த உடனே அதன் பேரில் வந்து பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் ஐடி, சென்னையில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறையினுடைய முதன்மை ஆணையர், அவர் வந்து தன்னுடைய நடவடிக்கைகளை தொடங்குறார். அவர் என்ன பண்றாருன்னா, 2019 ஜூலை 30 வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ், விளக்கம் கோரும் ஒரு அறிவிப்பை வந்து விஜய்க்கு அனுப்புறார். 2019 ஆகஸ்ட் 13 வந்து விஜய் ஒரு பதில் கொடுக்குறார். அந்த பதில்ல வந்து அவர் வந்து வருமானத்துல காட்டவில்லைங்கிறத ஒத்துக்கிறார், காட்டல, ஆனா அதுக்கு பிறகு அதுக்கு அந்த பணத்துக்கான செலவுகளை தனியாக அவர் கொடுக்கிறார். அப்படி தனியா அவர் கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொண்ட பிறகு வந்து பிரின்சிபல் ஐடி கமிஷனர் வந்து என்ன பண்றாருன்னா, 2019 அக்டோபர் 30 வந்து அவர் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். அதுல வந்து விஜய்க்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்த 15 கோடியை கணக்கில் காட்டாததற்காக விஜய்க்கு வந்து அபராதம் விதிச்சு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அப்போ என்ன பண்றாருன்னா, 2019 விஜய் வந்து உடனடியாக ஒரு வழக்கு தொடர்றார். வருமான வரித்துறை தீர்ப்பாயம்னு இருக்கு, மேல்முறையீட்டு தீர்ப்பாயம். அந்த வருமான வரித்துறையினுடைய மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தினுடைய சி பெஞ்ச் சென்னையில இருக்கு, அதுல வந்து அவர் ஒரு வழக்கை தொடர்ந்து இந்த பிரின்சிபல் ஐடி கமிஷனர் வந்து தனக்கு விதித்த அபராதத்தை வந்து ரத்து செய்யணும், தன் மீது வந்து வருமான வரித்துறை எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற வழக்கை வந்து அவர் 2019 போடுறார். அப்படி 2019 அந்த வழக்கு அவர் போட்ட பிறகு அந்த வழக்கு என் பார்த்தீங்க அப்படின்னா, ஐடிஏ அதாவது ஐடி அப்பீல்னு சொல்லுவாங்க, ஐடிஏ நம்பர் 3345/CHNY அதாவது சென்னை அப்படிங்கிறதுக்காக CHNY/2019 அப்படிங்கிறதான் அந்த வழக்கு எண். அவர் தரப்புல வந்து எதுவும் மறுப்பு இருந்தா கூட அவங்க அந்த ஆர்டரை எடுத்து பார்த்துக்கலாம், அதனால தான் அந்த வழக்கு எண்ணே சொல்றேன். இந்த வழக்கு எண்ணை வந்து 2 பேர் கொண்ட அடங்கிய அமர்வு வந்து விசாரிக்கிறாங்க. பொதுவாக வருமான வரித்துறை தீர்ப்பாயங்களில் ஜுடிஷியல் மெம்பர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் நீதித்துறை சார்ந்தவர், அதே போல அக்கௌண்டன்ட் மெம்பர்னு இருப்பாங்க, அவங்க வந்து ஆடிட்டிங் அந்த பின்புலம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அந்த வழக்கை விசாரித்த ஜுடிஷியல் மெம்பர் வந்து துர்காராவ் என்பவர், அதே போல அக்கௌண்டன்ட் மெம்பர் வந்து மஞ்சுநாதா என்பவர். அப்போ இந்த 2 பேர் அடங்கிய அமர்வுல வந்து இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையில தான் விஜய் என்ன ஒரு இது கொடுக்குறாரு அப்படின்னா,
அந்த எஸ்கேடி ஸ்டுடியோஸ் வந்து 5 கோடி ரூபாய் கணக்குல வராம வாங்கியிருக்காரு அப்படிங்கறதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அதில் 2 கோடி ரூபாய் நேரடியாக தன்னுடைய ரசிகர் மன்றத்துக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அது எதற்காக வழங்கப்பட்டதுன்னா அதுக்கு அவரே விளக்கம் கொடுக்கிறாரு. 2016-17 காலகட்டத்தில் தன்னுடைய ரசிகர் மன்ற செலவுகள் அப்படின்னு சொல்லி 2,92,44,825 ரூபாய்க்கு வந்து அவர் கணக்கு கொடுக்கிறாரு. இது எதற்காக செலவு செய்யப்பட்டது? இந்த 2,92,44,825 ரூபாயில 2 கோடி ரூபாய் எஸ்கேடி ஸ்டுடியோஸ் டைரக்டாவே கொடுத்தாங்க ரசிகர் மன்றத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த ரசிகர் மன்றம் அந்த 2,92,44,825 ரூபாயை எதற்காக செலவு செய்தது அப்படின்னு அவர் அந்த அவர் கொடுத்த அவர் தரப்பு விளக்கத்தை அப்படியே நான் சொல்றேன். எரக்டிங் பேனர்ஸ் அண்ட் கட் அவுட்ஸ், அதாவது பேனரு கட் அவுட் வைக்கிறது, பெர்ஃபார்மிங் பூஜா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்வீட்ஸ், ஸ்மால் கிஃப்ட்ஸ், எக்ஸ்பென்சஸ் ஃபார் கேஸ் பலூன்ஸ், கேர்லன்ஸ் அதாவது மாலை இதெல்லாம், ஆரத்தி பாலாபிஷேகம், இந்த செலவுகள் தான் நடித்த புலி திரைப்படத்தினுடைய வெளியீட்டுக்காக செலவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அன்றைக்கு விக்ரவாண்டி பேச்சில் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கெரியரோட உச்சத்துல இருந்து வர்றேன் அப்படின்றார். ஆனா அந்த உச்சத்துக்கு நீங்க எப்படி உச்சத்தில் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை எப்படி ஏற்படுத்தினீர்கள் அப்படிங்கிறது இந்த விளக்கம். அதுதான் இந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அப்போ இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, தான் காசை போட்டு தானே வந்து தனக்கு வரவேற்பு இருப்பதை போல காட்டிக் கொள்வது. அப்ப இத்தனை நாள் விஜயை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் எந்த செலவும் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல ரசிகர்கள் சொந்த பணத்தை போட்டு, ரசிகர்கள் சொந்த பணத்தை போட்டு செஞ்ச செலவெல்லாம் இவர் தன்னுடைய செலவா காட்டிக்கிட்டு அதுக்குரிய கருப்பு பணத்தை இவர் எடுத்துக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல வருது. ஏன்னா பொதுவாக நமக்கு தெரியும், எந்த இடத்திலும் ரசிகர் மன்றம் வந்து அவன் கை காசை போட்டுதான் போஸ்ட் அடிப்பாங்க, அவன் கை காசை போட்டுதான் ஒரு பேனர் வைப்பாங்க, கட் அவுட் வைப்பாங்க, பாலாபிஷேகம். அப்போ ஒருவேளை விஜய் தன்னுடைய பணத்தை, தன்னுடைய சம்பள பணத்திலேயே ஒரு பணத்தை ரசிகர் மன்றத்துக்கு கொடுத்து பாலாபிஷேகம் பண்றாருன்னா விஜய் தனக்குத்தானே பாலாபிஷேகம் செய்து கொண்டதை தான் பொருள். இப்ப அந்த பணத்தையுமே வந்து கேஷா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையுமே அவர் ஒப்புக்கொண்டதாக அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப 3 கோடி ரூபாய் அளவுக்கு கேஷாக டிரான்சாக்ஷன் பண்ணுவது என்பது அது அரசுக்கு தெரியாமல் முறைகேடாக பண்ணுவதாக தான் நான் பொருள் கொள்ள முடியும். இல்ல அதாவது வந்து அதுல கேஷ் அப்படிங்கிற வார்த்தை வரல, டைரக்ட்லி பெய்டு அப்படின்னு தான் அந்த தீர்ப்புல இருக்கு. அதாவது டைரக்ட்லி பெய்டு அப்படிங்கிறது ரசிகர் மன்றத்துக்கு வந்து செக்கா கூட இருக்கலாம், டிடியா கூட இருக்கலாம். அதாவது கேஷ்ங்கிற வார்த்தை வந்து அந்த தீர்ப்புல வரல. எஸ்கேடி ஸ்டுடியோஸ் வந்து 2 கோடி ரூபாயை நேரடியாக ரசிகர் மன்றத்துக்கு கொடுத்தது. செக்கா கொடுத்திருந்தா கணக்கில் காட்டப்படாத ரூபாயா அது வந்திருக்காதுல? இல்ல இல்ல, இவருடைய வருமானம், அதாவது ரசிகர் மன்றத்துடைய செலவுன்றது வேற, விஜயோடைய வருமானத்துல வந்து இப்போ எஸ்கேடி ஸ்டுடியோஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த படத்துக்கு விஜய்க்கு இவ்வளவு கொடுத்தேன்னு எழுதி வச்சிருப்பாங்க. பட் விஜய் தன்னுடைய வருமானத்துல இதை காட்டாம விட்டுருப்பாரு. அப்ப அதை மேட்ச் பண்றதுக்காக தான் இந்த பணம் வந்து ரசிகர் மன்றத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ ரெண்டு பேருமே நோட் பண்ணலைன்னா அது மொத்தமா இதுக்கே வராதே. அதாவது வந்து இப்ப கணக்கில் காட்டப்படாது அப்படிங்கிறது விஜயுடைய கணக்கில் காட்டப்படலை அப்படிங்கிறது. இது என்ன நடந்திருக்கும்னா, ரசிகர் மன்றம் வந்து சொந்த காசுல அந்த செலவுகளை பண்ணியிருப்பாங்க, ரசிகர்கள் பண்ணியிருப்பாங்க. இவர் தப்பிக்கிறதுக்காக இவர் வந்து அதை வந்து தான் செய்ததாக, தன்னுடைய சம்பளத்திலிருந்து செய்யப்பட்டதா அவர் காட்டிக்கிட்டார். இப்படி ஒரு விளக்கத்தை வந்து அவர் கொடுக்குறாரு. இதற்கு இடையில் வந்து அவர் எந்த நடவடிக்கையும் தன்மேல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு போடுறாரு. வருமான வரித்துறை தன் மீது எந்த நடவடிக்கையும் எடுத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாரு. அந்த வழக்கு வந்து யார்கிட்ட வந்தது அப்படின்னா நமக்கு ஒரு வியப்பா இருக்கும். அதை வழக்கு வந்து நீதியரசர் அனிதா சுமந்த் அவர்களிடம் வந்தது. அவர்கள் வந்து முதல்ல அதுக்கு இடைக்கால தடை கொடுத்தாங்க. இந்த வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும் வந்து விஜய் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால தடையை வந்து நீதியரசர் அனிதா சுமந்த் கொடுத்தார்கள். இறுதியாக 2022 மே 13 வந்து இறுதி தீர்ப்பு வந்தது. அந்த மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில், வருமான வரித்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் இறுதி தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பில் விஜய் தரப்பு அளித்த விளக்கங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவருடைய மேல்முறையீடு வந்து அனுமதிக்கப்பட்டது. அப்ப சென்னை வருமான வரித்துறையினுடைய முதன்மை ஆணையர் அளித்த, விஜய்க்கு அபராதம் விதித்து அனுப்பிய அந்த உத்தரவு என்பது ரத்து செய்யப்பட்டது. இது ஒரு புறம் போயிட்டு இருக்கலையே, 2020 இவர் மேல இன்னொரு வருமான வரி சோதனை நடத்தப்படுகிறது. அது பாத்தீங்கன்னா, பிகில் படத்துல அவர் வாங்கிய சம்பளம் வந்து கணக்கில் காட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு, அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி 2015 விஜய் அவரோட பிஆர்ஓ அந்த சிவு அவங்க வீட்டுல எல்லாம் ரெய்டு நடந்ததோ, அதை போல 2020 வந்து புகழ்பெற்ற சினிமா தயாரிப்பாளர் மதுரை அன்புச்செழியன், அதே போல நடிகர் விஜய், அப்புறம் வந்து ஏஜிஎஸ் சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி, ஸோ இவங்க 3 பேரும் தொடர்புடைய இடங்கள்ல வந்து ரெய்டு நடக்குது. இந்த ரெய்டுக்கு பிறகு அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க,
சிபிடிடி அப்படின்னு சொல்லி அந்த சிபிடிடி ஒரு நேரடியாக ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டே கொடுக்குது. இந்த சோதனைகளின் மூலமாக என்ன கைப்பற்றப்பட்டது அப்படின்னு அதனுடைய செய்தி தொடர்பாளர் வந்து சுரபி அலுவாலியா அப்படிங்கிறவர் வந்து நேரடியாக விளக்கத்தை சொல்றார். அதுல வந்து சொத்து மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 300 கோடிக்கும் மேலான ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேஷா மட்டும் 77 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது. கணக்கில் வராத பணம் வந்து கேஷா வந்து 77 கோடி கைப்பற்றப்பட்டது. சொத்து ஆவணங்களாக 300 கோடிக்கும் மேலாக ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. அதுல என்ன மாதிரியான ஆவணங்கள்லாம் இருந்தது அப்படின்னா வந்து ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் சொத்தோடைய ஆவணங்கள், அதே மாதிரி ப்ராமிசரி நோட்ஸ் அதாவது வரவு செலவு கடன் கொடுத்ததற்கான ப்ராமிசரி நோட்ஸ், அதே போல போஸ்ட் டேட்டர் செக்ஸ் பிடிசின்னு சொல்லுவோம் இல்லையா, பின் தேதியிட்ட காசோலைகள் அப்படியான டாக்குமெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய் ஒருத்துக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சு. ஸோ இது எல்லாமே 2020 நடந்தது. அந்த நேரம் இது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. ஏன்னா ஒரு மாஸ்டர் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புக்காக நெய்வேலியில் இருந்தார். கிட்டத்தட்ட கைது போன்ற ஒரு நடவடிக்கை. நெய்வேலியில இருந்தவருக்கு அழைப்பானை உடனடியாக சம்மன் கொடுக்கப்பட்டு அவர் அங்கிருந்து சென்னைக்கு வந்து விசாரணைக்காக வந்தார். ஆனால் அதன் பிறகு வந்து அந்த வழக்கிலையும் பாத்தீங்கன்னா பெரிதாக மேல் நடவடிக்கை இல்லை. இதுக்கு இடையில அந்த 2022 சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த நீதியரசர் அனிதா சுமந்த் அவர்களுடைய கொடுத்த தீர்ப்பும் சரி, அதே போல 2022 மேல்முறையீட்டு வருமானவரித்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் இறுதியாக கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர் வந்து வழக்கிலிருந்து ஒட்டுமொத்தமா விடுவிக்கப்படுகிறார். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து அந்த காலதாமதம் தான் அவருக்கு மெயின் ரீசன் அவரை விடுவிக்கிறது. இந்த காலகட்டத்தில் அந்த பணமெல்லாம் சோதனை செய்யப்பட்டது, ஆனா ஒரு முறையான காலகட்டத்துக்குள்ளாக வருமான வரித்துறை தன்னுடைய நடவடிக்கைகளை எடுக்கல. இப்ப உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா ஒருவர் வந்து ஒரு தவறு செய்து விட்டார், ஒரு பணமே வாங்கிட்டார். ஒரு இப்ப நீங்க செக் கேஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால வரையறை இருக்கு. அந்த கால வரையறையை தாண்டி நீங்க செக்கை போய் டெபாசிட் பண்றீங்க இல்ல அந்த அவங்க மேல ஆக்ஷன் இனிஷியேட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லிமிட்டே கால வரையறை சட்டம்னு இருக்கு, லிமிடேஷன் ஆக்ட்னு இருக்கு. அப்ப அதன் மூலமாக அந்த மாதிரி இவருக்கு வந்து எதிரான நடவடிக்கைகளை வருமான வரித்துறை தொடங்கியது வந்து தாமதம் அப்படின்னு சொல்லிதான் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரே தவிர, விஜய் வந்து அந்த இடத்துல நிரபராதி, விஜய் வந்து கருப்பு பணம் வந்து எதுவும் வாங்கல இல்ல எதுவும் வரி ஏய்ப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் விடுவிக்கப்படல. 15 கோடி ரூபாய் அவர் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து உண்மையான விஷயம்தான், அதை விஜயும் மறுக்கல. ஆனா அதற்கு அவராக சில கணக்குகளை கொடுத்தார், எப்படி வந்து ரசிகர் மன்றத்துக்கு தானே செலவு செய்தேன் என்பதை போல சில கணக்குகளை கொடுத்தார். அதே போல பாத்தீங்கன்னா அந்த காலதாமதம் இது போன்ற காரணங்களின் அடிப்படையில் தான் விஜய் மீதான அந்த வழக்கு வந்து 2022 முடித்து வைக்கப்பட்டது. நீங்க அந்த 2022 அவருடைய வழக்கு முடித்து வைக்கப்பட்ட பிறகுதான் விஜய் வந்து அரசியலுக்குள் வருவதற்கான வேலைகள் வந்து நடக்க ஆரம்பித்தது. இன்றைக்கு அவர் முழுமுதமாக வந்திருக்கிறார். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 1971 வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. இன்னைக்கு வரைக்கும் அது முறியடிக்கப்பட முடியாத சாதனை. அதாவது 234 தொகுதிகளில் 183 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே கட்சி தனிப்பெரும் கட்சியாக கைப்பற்றுது. அப்ப என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா இனிமேல் இப்படியே விட்டா திமுகவை வந்து நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி திமுகவில் இருக்கக்கூடிய நடிகர் எம்ஜிஆரை வந்து இதே மாதிரி ஒரு வருமான வரித்துறையை வைத்து மிரட்டி எம்ஜிஆரை திமுக விட்டு வெளியில கொண்டு வந்து அவரை ஒரு கட்சியை ஆரம்பிக்க வைக்கிறாங்க. இப்போ நீங்க இதை வந்து அப்படியே இப்ப பொருத்தி பார்க்கலாம். இப்போ 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. எதிர்த்து நிற்பதற்கு வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற அளவில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொடர் வெற்றியை தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டே வருகிறார். 2018 தலைவர் கலைஞர் மறைவுக்கு பிறகு அவர் திமுகவினுடைய தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து வந்து அதிமுக ஆட்சி காலத்திலே நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வந்து அப்போது நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்கள், அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தல், 22 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இப்படி தொடர்ச்சியா வந்து இன்றைக்கு 2024 எம்பி எலெக்ஷன் வரைக்கும் ஒரு தொடர்ச்சியா வெற்றி கொடுத்துட்டே வருகிறார். அப்போ இதற்கு வந்து எதிராக திமுகவிற்கான எதிர்ப்பு வாக்கு வங்கியை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு தலைமை இங்கே இல்லைங்கிறத எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அதற்காக விஜயை வந்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற முயற்சி தான் இந்த வருமான வரி சோதனையில் வழக்கில் அவர் சிக்கியதை பயன்படுத்தி அவரை வந்து இன்றைக்கு அரசியல் களத்துக்குள்ளே அழைத்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஊழலுக்கு எதிராக அவ்வளவு வீரவாசமா பேசுறாரு விஜய். 2011 பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து விஜய் மக்கள் இயக்கம் வந்து அதிமுகவை ஆதரிக்குது, தேர்தலில் ஆதரிக்குது. அவரே பின்னால் பெருமையை வர சொன்னார், இந்த வெற்றியில் வந்து அணில் அளவுக்கு என்னுடைய பங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி தானே சொல்லிக்கிட்டார். அதிமுக சொல்லலை விஜய் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு, விஜயால நாங்கள் ஜெயிச்சோன்னு
யார் பயனடைந்தார்களோ அவர்களெல்லாம் சொல்லணும், ஆனா அதிமுக சொல்லல, இவர் இவரா சொல்லிக்கிட்டேன் நான் வந்து இந்த வெற்றிக்கு உதவுனே அப்படின்னு. அதுவே அவருக்கு வந்து தலைவா படம் வெளியீட்டின் போது சிக்கலை ஏற்படுத்துச்சு. இவன் வந்து நம்ம வெற்றியவே இவன் எங்கனால ஜெயிச்ச மாதிரி சொல்றானேன்னு அந்த அம்மாக்கு வந்து கோவம் வந்துருச்சு, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு. அதுதான் அவருக்கு தலைவா படம் வெளியீட்டின் போது சிக்கல் வந்தது. இது இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து 2011 அம்மையார் ஜெயலலிதா முதல்வராக வருவதற்கு அதிமுக வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உழைத்தேன், விஜய் மக்கள் இயக்கம் உழைத்ததுன்னு விஜய் சொல்லியிருக்கார். அப்ப அவர் வந்து ஊழலில் குற்றச்சாட்டில் சிக்கி இருக்கக்கூடிய அந்த முதற்கட்டமாக அவர் மீது வந்து ஊழல் வந்து ப்ரூவ் ஆகின, நிரூபிக்கப்பட்ட, இன்றைக்கு வரைக்கும் ஊழல் நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்த இந்தியாவுடைய முதல் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா தான். அப்போ அப்போது அவர் வழக்கு எல்லாமே நிலுவையில இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அவர் தண்டிக்கப்பட்டார். ஆனா அதற்கு முன்பாகவே முதல் வழக்கு பாத்தீங்கன்னா டான்சி என்ற பேர்ல அரசு நிலத்தை அந்த அம்மையார் வாங்கினார். அந்த வாங்கினதுக்கான வழக்குல இப்ப எப்படி விஜய் வந்து நான் 5 கோடி எக்ஸ்ட்ரா தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரா ஒரு கணக்க சொன்னாரோ, அதே போல டான்சி அரசு நிலத்தை அம்மையார் ஜெயலலிதா வாங்கியது நிரூபிக்கப்பட்டு விட்டது. உடனே என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த நிலத்தை அரசுக்கே திருப்பி கொடுத்துட்றேன், என் மீது இருக்க வழக்கை ரத்து செய்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது உடனே நடந்தது. இப்போ இன்னைக்கு போய் ஒரு திருடே வந்து நான் இவ்வளவு ரூபா திருடினேன், இந்த 10 லட்சத்தை நான் திருப்பி கொடுத்துறேன், நீ விட்டுருங்கன்னு சொன்னா ஒரு சராசரி திருடன் மீது நடவடிக்கை ரத்து செய்யப்படுமா? படாது. ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வந்து அந்த மாதிரி வந்து அவங்க டான்ஸ் நிலத்தை திருப்பி தந்தவுடனே அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு 2011 அம்மையார் ஜெயலலிதா வெற்றி பெறுவதற்கு உழைத்த விஜய்க்கு ஊழலை ஒழிப்பேன் என்று பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க சொல்வதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அன்றைக்கு 1970 காலகட்டத்துல ஐடி ரைடால எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச மாதிரிதான் தற்போது 2 ஐடி ரைடால விஜய் அவர்கள் தாவேக்காவை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது. நிகழ்ச்சியை கலந்து கொண்ட நிறைய தகவல்களை நம்ம நேரில் பயன்படுத்தீங்க, ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.